வெல்கம் டு மை சேனல் வில்லேஜ் சுவையர்வி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சூப்பரான ஒரு சின்ன நல்ல ஒரு டிப்புங்க. அதிகமாக எல்லாத்துக்கும் ஃபேஸில் வந்து முடி அதிகமாக இருக்கணும்னு நினைப்போம். உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட வீடியோ நிறைய போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, முகம் வந்து நல்லா கலராக இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் இல்லைங்களா. அதுக்கடுத்து முக்கியமானது ஃபேஸில் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும்னு நினைக்கிறது கண்கள் தாங்க. கண்களுக்கு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த சில பேர்த்துக்கு பாருங்கள் புருவத்தில் முடியே இருக்காது. அவங்க பார்த்திங்கன்னா அந்த ஐப்ரோ பென்சிலை வச்சு நல்லா திக்காக வந்து முடி இருக்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு போவாங்க. அவங்களுக்கு வந்து முடியே வளர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கூட மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறையா சகோதரிகள் வந்து பார்த்திங்கன்னா, அக்கா ஐப்ரோ வந்து நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு அதிகமான பேர் கேட்டிருக்கிறீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. இது வரைக்கும் வந்து நிறைய ஹேர் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து போட்டிருக்கோம் இல்லைங்களா. அதே மாதிரி கண்டிப்பாக இது உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் என்னென்ன சொல்கிறேன், எப்படி எப்படி யூஸ் பண்ணுங்கிறது தெரியும். இல்லைனா உங்களுக்கு இடையில கேட்காமல் விட்டுட்டிங்கன்னா தெரியாமல் போயிடும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐப்ரோ ஃபஸ்ட்டு காரணம் வந்து அடர்த்தியாக வராத காரணம் என்னென்னா, இன்றைக்கி சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம கண்கள் வந்து அழகுபடுத்துகிறோம் அப்படிங்கிற பேரில் அதிகமாக வந்து நம்ம ஐப்ரோ வந்து பார்லர் போய் எடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. எங்காவது நம்ம கிளம்பணும் அப்படின்னா அதை நல்லா போய் ஒரு சேஞ்ச் பண்ணிட்டு தான் போகிறோம். இந்த மாதிரி நல்லா பாருங்கள், முடி வந்து நல்லா இந்த மாதிரி திக்கு அடர்த்தியாக விட்டு தான் எடுத்துருக்கணும். நான் எடுத்துட்டேங்க, 1 வீக் தாச்சு. நான் எடுக்கலைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கெல்லாம் முடி வந்து ஃபுல்லாக அடர்த்தியாக வந்துடுங்க. அதுக்கப்புறம் தான் நான் போய் ஐப்ரோ எடுப்பேன். நீங்கள் அப்படி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு நல்ல முடி வந்து அடர்த்தியாக கிடைக்கும். நீங்கள் லைட்டாக இருக்கிலையே போய் அதிகமாக எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து முடி வளராதுக்கு எல்லாமே போயிடும். லைட்டாக வளரும், வளர்றதுக்கப்புறம் நீங்கள் ட்ரிம் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல அடர்த்தியாக வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஃபஸ்ட்டு பண்ணுற தப்பு இது ஒன்று தான். இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. முடி வந்து நல்லா அடர்த்தியாக வளர விட்டு அதுக்கப்புறம் போய் ஐப்ரோ எடுங்க. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல முடி வந்து வளர்ந்துட்டே இருக்கும். சப்போஸ் நீங்கள் அப்படி பண்ணல அப்படின்னா அந்த முடி வளர்கிறதுக்கு இல்லாமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா முடி அடர்த்தி வந்து குறைஞ்சிரும். ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தலைமுடி எப்படி உதிருதோ அதே மாதிரி தான் நமக்கு ஐப்ரோ முடியும் வந்து உதிரும். ஹீட் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு தலையில் வந்து அதிகமாக வந்து டென்ஷன் ஆனாலும் சரி, ஹீட் ஓவராக இருந்தாலும் சரி, முடி உதிர்வு வந்து கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி ஹீட்டு உடம்பு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து முடி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, அடர்த்தியாகவே இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அடர்த்தியாக இருந்துச்சுக்கா, இப்போ வர வர உதிர்ந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு முடி எப்படி உதிருதோ அதே மாதிரி தான் கண் புருவங்களுங்க. கண்டிப்பாக நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அந்த புருவத்தை கரெக்டாக கொண்டு வர முடியும். இது ரெண்டாவது பிரச்சனை. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, சரிவர நம்ம வந்து இந்த ஃபேஸுக்கு நம்ம மசாஜ் கொடுக்குற மாதிரி இந்த ஐப்ரோவுக்கும் வந்து உங்களுக்கு வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் வந்து ஒரு மசாஜ் கொடுங்க. கண் வந்து குளிர்ச்சியாக இருந்துச்சுனாவே உங்களுக்கு ஐப்ரோ வந்து சூப்பராக அடர்த்தியாக வளரும். சரி, இப்போ இது எல்லா பிரச்சனையும் இதெல்லாம் தாண்டி என்ன பண்ணால் அடர்த்தியாக வரும் அப்படிங்கிறதுக்கு தானே கேட்குறீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு டிப்பு விளக்கெண்ணெய், ஓகேங்களா. இந்த விளக்கெண்ணெய் என்ன பண்ணும் அப்படின்னா, முடி வந்து நல்லா கருப்பாக கொண்டுட்டு வரும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன வேலை செய்யும் அப்படின்னா, பாடியில் இருக்கிற ஹீட் எல்லாத்தையும் குறைச்சிரும், ஓகேங்களா. நம்மளுக்கு அந்த ஹீட்டு குறைஞ்சாலே அந்த இடத்துல நல்லா குளிர்ச்சி கிடைக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு முடி வந்து அதிகமாக வளரும். இது தலைக்கும் சரி. உங்களுக்கு நான் அதிகமான வீடியோவில் விளக்கெண்ணெய் இல்லாமல் தலைக்கு என்ன யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன் நான். ஆனால் நிறையா பேர் என்ன பண்ணுவோன்னா, நல்லா வலுவலுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறதில்லை. ஆனால் கண்டிப்பாக விளக்கெண்ணெய் சேர்த்து முடிக்கவும் சரி, உங்களுக்கு இந்த ஐப்ரோக்கும் சரி கண்டிப்பாக யூஸ் பண்ணி, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த விளக்கெண்ணெய் வந்து ஒரு 3 விதமாக நம்ம பயன்படுத்தலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த விளக்கெண்ணெயை எடுத்துக்கோங்க. பகலில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டைம் கிடைக்காது, அதனால் நைட்டு என்ன பண்ணுங்கள், நல்லா ஃப்ரெஷ் ஆகிக்கோங்க. ஃபேஸ்லாம் நல்லா கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்க போகிறப்ப ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா இந்த விரலில் மசாஜ் கொடுக்குறதுக்கு எந்த விரல் வருதோ அதில் தொட்டு எடுத்து இந்த மாதிரி லைட்டாக வந்து இப்படி கொடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் விடாமல் இந்த மாதிரி வந்து மசாஜ் கொடுங்க, ஓகேங்களா. நம்ம அந்த வந்து ஃபேஸு கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி கொடுங்க. இந்த மாதிரி நல்லா பெருவுத்து இந்த மாதிரி எடுத்து விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபும் சூப்பராக கிடைக்குங்க. இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கல, இந்த மாதிரி சேஃப் வந்து நல்லா உங்களுக்கு வளைவு சேஃப் நல்லாவே கொடுக்கும். அதே மாதிரி முடி வந்து ஒன்று போல் நம்மளுக்கு வளர்ந்து வரும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் தொடர்ந்து இந்த விளக்கெண்ணெய் மசாஜை நீங்கள் 1 வாரம் 7 நாள் நீங்கள் சேலஞ்ச் மாதிரி எடுத்து பண்ணுங்கள். 7வது நாள் உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும், முடி நல்லாவே வளர்ந்து வரும். 3 நாளையே தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் நான். 2 நாளில் பயன்படுத்திட்டு அக்கா தெரியவே இல்லை அப்படிம்பீங்க, அதுக்காக தான் நான் 1 வாரம் சொல்கிறேன்.
1 வீக் நீங்கள் ரெகுலராக நைட் நேரத்தில் இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா முடி திக்காக வளருங்க, நல்ல ஒரு திக்க அறக்கு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நல்லா இந்த லைட்டாக இந்த செம்பட்டை மாதிரி இருக்கும், கருப்பாக இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் முடி நல்லா திக்காக பிளாக் கலரில் மாறிடும். கண்டிப்பாக இந்த விளக்கெண்ணையை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து இன்னொரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இந்த விளக்கெண்ணையை நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், இந்த சின்ன வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா ஒரு இடியில் வச்சு நச்சுனீங்கன்னா, நச்சுட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு புளிஞ்சிருங்க. புளிஞ்சிட்டிங்கன்னா நல்லா ஒரு சாறு மாதிரி கிடைக்கும். ஒரு அரை ஸ்பூன் இருந்தால் கூட போதும். அரை ஸ்பூனு இந்த விளக்கெண்ணெயெலாம் நம்ம சேர்த்து கலந்து தேய்க்க போகிறோம், சரிங்களா? வெங்காய சாறு தனியாக தேய்க்காமல் இதே ஒரு 2 ஸ்பூனும் அந்த 2 சொட்டு இதில் ஒரு 2 சொட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து மசாஜ் கொடுங்க. இதுவும் நீங்கள் பகல் டைமில் வந்து டைமிங் கிடைச்சா நீங்கள் பண்ணுங்கள். சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இது நைட் நேரம் பண்ணினீங்கன்னா, நம்ம தூங்குவோம் இல்லைங்களா, மசாஜ் கொடுத்து நல்லா தூங்குறப்ப உங்களுக்கு காலையிலே பார்க்கவே ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, கண் வந்து நல்லா அழகாக அந்த மசாஜ் கொடுக்குறப்ப தேவையில்லாத இந்த புருவம் அதிகமாக அந்த முடி சேஃப் இல்லாமல் வளருது இல்லைங்களா, இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் கொடுத்து ஒன்று போல் நம்ம எடுக்கிறப்ப முடியும் நல்லா அதிகமாக இருக்கும், அதே மாதிரி சேஃப் சூப்பராக இருக்கும். கண்ணும் பார்க்க இந்த இடத்துல வந்து குளிர்ச்சி படுறதுனால விளக்கெண்ணை வந்து உங்களுக்கு சூடு குறைக்கும் இல்லைங்களா, அப்போ கண் பார்வையும் அதே மாதிரி தான், அதே மாதிரி கண் பார்க்க அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விளக்கெண்ணையும் வெங்காய சாறையும் 2வது ட்ரிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப முடி சுத்தமாகவே இல்லைக்கா, எனக்கு ஐப்ரோ வேணும், முடி வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, முடி அடர்த்தியாக இல்லை உதிர்ந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 2வது ட்ரிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். வெங்காய சாறு வந்து நீங்கள் சொட்டையே இருக்கிற இடத்துல கூட முடி வளரும். அதுக்காக தான் சொல்கிறேன், முடி எனக்கு வளரவே இல்லை இனிமேல் வளருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வெங்காய சாறு தடவுங்க, கண்டிப்பாக முடி வளரும். 1 வாரம் கண்டிப்பாக, ஒரு 5 நிமிஷங்கிறது டைம் இருந்தால் ஒரு 7 நிமிஷம் கூட நல்லா எடுத்து எடுத்து இந்த மாதிரி தடவி மசாஜ் கொடுத்துட்டு நல்லா தூங்குங்க. காலையில் எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள், சூப்பராக ஒரு ரிசல்ட் கிடைக்கும். 3வது கற்றாழை, சரிங்களா, ஆலோவேரா. இது வந்து உங்களுக்கு ப்ரெஷ் ஜெல் கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மெடிக்கலில் ஒயிட் ஜெல்லாக வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? வந்து பாருங்கள், மாதிரி ஒயிட் ஜெல்லாக வாங்கிக்கோங்க, கலர் வாங்காதீங்க, அது கெமிக்கல் கலந்துருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கிறத வாங்கிட்டு பாருங்கள், இந்த லைட்டை அந்த விரலில் எடுத்துக்கோங்க, பெருவுத்து மேலே அப்படி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஜில்லுன்னு இருக்குது, நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், ஜில்லுன்னு இருக்குது. இந்த கற்றாழை வந்து நீங்கள் புருவத்துக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் அப்படியே அந்த ஃபேஸுக்கு கூட பாருங்கள், நான் உங்களுக்கு ஃபேஸில் போட்டு காமிக்கிறேன். கற்றாழை போடுறப்ப நீங்கள் இந்த ஃபேஸுக்கு சேர்த்து போட்டுக்கோங்க. நைட்டில் வந்து இது போடுங்க. இந்த மாதிரி பாருங்கள் பிம்பிள்ஸ், நான் இதுக்காக தான் ட்ரை பண்ணுறேன். பிம்பிள்ஸ் வந்து இந்த 1 வீக் வந்து நான் எதுவுமே போடாதனால நல்லா பிம்பிள்ஸ் வெயிலுக்கு அதிகமாக வந்துருச்சு. இப்போ இந்த வெயில் சம்மர் சீசனுக்கு கண்டிப்பாக இந்த கற்றாழை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸுக்கு வேறு எதுவுமே போடாதீங்க, ஃப்ரெஜ்ஜல் கிடச்சா ரொம்ப நல்லது. இப்படி போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா பெருவத்தை இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் விடாமல் இந்த மாதிரி இதான் 2 கையில் கூட இந்த மாதிரி நல்லா வளைவு சேஃபில் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் விடாமல் கையெடுக்காமல் இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இது நல்ல கற்றாழை நல்ல ஒரு குளிர்ச்சி, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் இந்த கற்றாழையும் நல்லா ஃபேஸ்லேயும் இந்த மாதிரி இதை கண்டிப்பாக நீங்கள் நைட் டைமே பயன்படுத்துங்க. ஏன்னா பகலில் நம்மளுக்கு டைம் கிடைக்காது, வெயிலுக்கு நம்ம அலைஞ்சிட்டு வீட்டுக்கு வர்றப்ப நைட்டில் தூங்க போகிறப்ப இந்த வேலையை நீங்கள் செய்யலாம். காலையில் எழுந்திரிச்சு நல்ல ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் ஃபேஸை க்ளீன் பண்ணுங்கள், நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் உடனே உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை, நான் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். ஃபேஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுக்குதோ அதே மாதிரி உங்களுக்கு கண் புருவத்துக்கும் நல்லா வேலை செய்யும். ஃபேஸுக்கு இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுங்க, 2 விரலில் வச்சு இந்த மாதிரி மசாஜ். கண்ணுக்கு இந்த மாதிரி கொடுக்குறப்ப கண் வந்து நல்லா குளிர்ச்சி அடையும், அதே மாதிரி ஐப்ரோ வந்து நல்லா சூப்பராக நம்மளுக்கு வளரும். அவ்வளோதாங்க, பார்த்தீங்களா? கத்தாழை பயன்படுத்துகிறப்ப நீங்கள் அந்த கத்தாழையை இந்த மாதிரி பயன்படுத்துங்க, ஃபேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, அதோடு இந்த கண் புருவத்தை நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க. இது 3வது ட்ரிப்பு. இந்த டிப்பில் நீங்கள் இந்த 3 இதில் வந்து நீங்கள் எந்த இது பயன்படுத்தினாலும் ஒரே வாரத்தில் சூப்பரான உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் 1 வாரம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக.
இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி போட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு பியூட்டி டிப்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் வந்து போன வீடியோவில் வந்து வேம்பாளம் பட்டை எங்கே கிடைக்கும்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வேம்பாளம் பட்டை நான் போடுற பொருள் எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், கண்டிப்பாக போய் வாங்கிக்கோங்க, வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு முடி சம்மந்தப்பட்டது, முகம் சம்மந்தப்பட்டது ஏதாவது டிப்ஸுகள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். வாழ்வதே சுவைக்காக. நன்றி. பை பாய்.